வெல்கம் டு ஸ்ரீஸ் குக்கிங் ஹவுஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது பன்னீர் கோஃப்தா. வாங்க, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தலாம். கடலை மாவு 1/4 கப், 3 உருளைக்கிழங்கு வேக வச்சது மசிச்சு வச்சிருக்கேன், பன்னீர் 200 கிராம் துருவி வச்சிருக்கேன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், 10 முந்திரி உடச்சி சின்ன சின்னதாக வச்சிருக்கேன், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இப்போ பன்னீர் ஆட் பண்ணிட்டோம், கடலை மாவு ஆட் பண்ணிடலாம், மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிடலாம், கரம் மசாலா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம், முந்திரியும் ஆட் பண்ணிடலாம், தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து கோஃப்தாக்காக இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தனியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணி வச்சுக்கணும். பாருங்க, எல்லா பாலையும் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எண்ணெய் காய வச்சிருக்கேன். இப்போ ஒவ்வொரு உருண்டையா போட்டுடலாம். பார்த்து பொறுமையா போடுங்க. இந்த மாதிரி வேகணும், ப்ரௌன் கலர் ஆகணுங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வைங்க, இல்லை சீக்கிரம் கலர் மாறிடும், உள்ளே வேகாது உங்களுக்கு. இந்த கலரில் நாம் அதை எடுத்துடணும். இது வந்து கிரேவிக்குங்க. முந்திரியை நம்ம அரைச்சி வச்சுப்போம் விழுதா, தக்காளியை நம்ம விழுதா அரைச்சிக்கணும் கிரேவிக்கு. இது வெங்காயம், 2 வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன், தனியாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், தயிர் சிறிதளவு, பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், தேவையான அளவு உப்பு. இது வந்து முந்திரி பேஸ்ட்டுங்க. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். இது வந்து கரம் மசாலா பொடிங்க. கோஃப்தா உருண்டை ரெடி. இப்போ எண்ணெய் ஊற்றி இப்போ பட்டை, ஏலக்காய் இதெல்லாமே அதில் ஆட் பண்ணிடலாம். சீரகமும் ஆட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் பொடியை கட் பண்ணதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இப்போ தேவையான அளவு உப்பு வந்து போட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிடலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுதியும் அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ 1-5 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. அதை பாருங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அதில் எடுத்து வச்சிருக்க காரம், தனியாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணி வதக்கிடுங்க. இப்போ தயிர் எடுத்து வச்சுக்கோங்களே, அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவுக்கு கோஃப்தாக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. இதில் பாருங்கள், இந்த மாதிரி கொதித்து நல்லா பிரிஞ்சு வரணுங்க எண்ணெய் எல்லாமே. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்க முந்திரியை விழுத வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு திக்னஸ் வரணும். இப்போ நாம ஃப்ரை பண்ணி வச்சுக்க கோஃப்தா பாலை வந்து அதில் போட்டுடலாம்.
இப்ப ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அதை பாயில் பண்ணலாங்க. இப்ப வாங்க திறந்து பார்த்தெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது மேல வந்து கசூரி மேத்தி ஆட் பண்றோங்க. கடைசியா இது ஒரு நல்ல ஃபிளேவரை கொடுக்குதுங்க. இது சப்பாத்தி பரோட்டாக்கு தொட்டு சாப்பிட்டா சைட் டிஷ் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.